ஹாய், ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நியூ லைஃப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குடுவாஞ்சேரி லேக். ஸோ வாங்க குடுவாஞ்சேரி ஏரிக்கு போகலாம். ஸோ அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கிறதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ போகும்போதே பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு கிராமத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நல்ல ஒரு லொக்கேஷன். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைம்ஸில், இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்கள் என்ஜாய் பண்ணுற நினச்சிங்கன்னா குடுவாஞ்சேரியில் இருக்க லேக் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குடுவாஞ்சேரி லேக் போகிறதுக்கு முன்னாடி டெம்பிள் இருக்குது. ஸோ டெம்பிளுக்குன்னு தனியாக ஒரு குளம் இருக்குது. ஸோ அந்த குளம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டெம்பிள் குளம் ஃப்ரெண்டில் இருக்குது. இதில் இருந்து ஒரு ரோடு போகுது பாருங்கள், அதில் தான் நம்ம போனோன்னா, உள்ளே போனோன்னா லேக் இருக்குது. ஸோ வாங்க நம்ம லேக் போகலாம். ஸோ இந்த ரோடு தான் அது, நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம். ஒரு லேக் உள்ளே வந்துட்டோம். ஸோ அங்கே என்னென்ன பறவைகள் நிறையா இருக்குது. ப்ளஸ் தண்ணி இப்போ வந்து மீன் பிடிக்கிறதுக்கான வசதி அங்கே இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய செடிகள்லாம் இருக்குது. ஸோ அந்த செடிலாம் வந்து சரி பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் க்ளீன் பண்ணி முடிக்கலை. அந்த பனி முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் மீன் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே போகலாம். அது மட்டும் இல்லாத ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவை அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு என்டர்டைன்மெண்டான பிளேஸாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒரு இயற்கையோட உணர்வு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்றது. நிறைய பறவைகள் இருக்குது. அந்த குயில் சவுண்டு, இந்த பேர்ட் சவுண்டு கேட்கும் போதே ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த சைடு வந்து கரை வந்து பனி நடந்துட்டுருக்கு, கரை போட்டுட்ருக்காங்க லேக்குக்கு. ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது தெரியும் கரை, அந்த பக்கம் மரம்லாம் இருக்குது, நிறையா ட்ரீஸ்லாம் இருக்குது. ஸோ நிறையா பேர்ட்ஸ் அதிகமாக இருக்குது பாருங்கள், மரத்துலலாம் ஃபுல்லாக உட்காந்துருக்கு. ஸோ வேடந்தாங்கல் பறவைலாம் கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன், டிஃப்ரெண்ட்டான பறவைலாம் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே பார்க்குறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது, பார்த்தாலே தெரியும். ஸோ உங்களுக்கு சம்மருக்கு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஃபிஷ்ஷு வந்து நிறையா இருக்குது, அதுவும் சில டைம் வந்து அந்த பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு அந்த செடியில். அது மட்டும் இல்லை, ஃபிஷ் வந்து கரையிலேயே இருக்குது. உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஃபிஷ் வந்து கரையிலே மேய்ஞ்சிட்ருக்கு, தண்ணி வந்து அவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். ஃபிஷ் வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபிஷ் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் தூண்டில் கொண்டு போயிடுங்க. குடுவாஞ்சேரியிலேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளே லெஃப்ட் உள்ளே போகணும், ஒரு கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா அந்த லேக் வந்துடும், குடுவாஞ்சேரி லேக்கு. அங்கே போயிட்டு இங்கே என்டர்டைன்மெண்ட் தேவை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான பதிவு தான் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குற யாராக இருந்தாலும் நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது கண்டிப்பாக வரும். தேங்க்யூ ஆல்.